இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். பயனுள்ளதை பகிரும் இது உங்கள் ஃபர்ஸ்ட் பாக். சரியாக 11 நாளைக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாக்டாக மே 30 தேதி, கேரளாவில் எர்ணாகுளம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சாதாரண காய்ச்சல் அறிகுறிகளோட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 நாட்கள் ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஆனால் அவன் உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. முன்னேற்றம் இல்லை அப்படின்னோடனே இங்கேருந்து அவனோட பிளட் சாம்பிள்ஸ் பூனேல இருக்கிற தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி கழகத்துக்கு அனுப்பப்படுது. தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி கழகம் அவனோட பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பயம் பதட்டத்தோடு அங்கேருந்து கவர்மெண்ட்டோட காதுகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. உடனடியாக அந்த கவர்மெண்ட்டும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இமீடியட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அவன் சுற்றி இருந்த க்ளோஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக, கிட்டத்தட்ட 363 பேர்த்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கொண்டு வந்து தீவிர கண்காணிப்பில் வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி உடனடியாக வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்ஷனை கவர்மெண்ட் எடுத்து இத்தனை 363 பேர்த்த தீவிர கண்காணிப்புகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சரியாக போன வருஷம் இதே சமயத்தில் கிட்டத்தட்ட 17 உயிர்களை பழிவாங்கின நிபா வைரஸ் அந்த மாணவனோட உடம்புலேயே இருக்குன்னு சொல்லி இந்த தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி கழகம் அறிக்கையை கொடுத்துருக்கு. இந்த ரிப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு. இது எப்படியோ மக்கள் மத்தியில் தெரிஞ்சு இன்னைக்கு மொத்த கேரளாவும் பயங்கர பதற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா 75% நிச்சயமாக மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிபா வைரஸ் எங்கேருந்து உருவாச்சு, இந்த நிபா வைரஸோட தாக்கங்கள் என்ன, இந்த நிபா வைரஸ் எப்படியோ அறிகுறிகள் என்ன, இந்த நிபா வைரஸ் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நிபா வைரஸ் எங்கே உருவாச்சு அப்படின்றத பார்த்துருவோம். நிபா வைரஸ் மலேசியாவில் ஈபோ அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பன்றி பண்ணையிலேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பன்றி பண்ணையில் வேலை பார்த்தவருக்கு தான் முத இந்த நிபா வைரஸ் தாக்கியிருக்கு. இந்த நிபா வைரஸ் வந்ததுக்கப்புறம் இவர் காலை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அந்த வேளையில் மலேசியாவில் இது நிபா வைரஸ் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணப்படலை. அப்போது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயின் நினச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நோயினால், இந்த வைரஸ்னால கிட்டத்தட்ட 265 பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய உயிர்கள் இறந்து போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 106 பேர் இறந்து போனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்படுது. 1999 நீ இது எப்போ 1998 ஜனவரியில் நடக்குது, ஆனால் 1999 மார்ச் மாதம்தான் இது நிபா வைரஸ்னே கண்டுபிடிக்கப்படுது. இது சுங்கை நிபா அப்படின்ற இடத்துல தான் முத பாதிக்கப்பட்டது இருந்ததுனால இந்த வைரஸ்க்கு நிபா வைரஸ் அப்படின்ற பேர் வருது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 106 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இது நிபா வைரஸ் அப்படின்றது ஐடென்டிஃபைப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்திய பகுதிகள், எல்லை பகுதிகள், இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நோய் தொற்று ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட இடத்துல சிலிக்குரி அப்படின்ற இடத்துல, மேற்கு வங்கத்தில் சிலிக்குரி அப்படின்ற இடத்துல இந்த நோய் தொற்று 2001 கண்டறியப்படுது. இதனால் அங்கே கிட்டத்தட்ட 15 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் 2007 மறுபடியும் இங்கேருந்து நாடியா அப்படின்ற மேற்கு வங்கத்துலேயும், நாடியா அப்படின்ற ஒரு இடத்துல அதே மாதிரி 5 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட 2018 இப்போது நம்ம கேரளாவில் போன வருஷம் இந்த நோய் தொற்றுனால நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 17 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அங்கே நிறைய ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு நிபா வைரஸ் அங்கேருந்து இங்கே வந்து வந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. இந்த நிபா வைரஸ் பன்றிகளுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த பழந்தின்னி வௌவால்களால் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்தியாவில் பழந்தின்னி வௌவால்கள் அதிகம் அப்படின்னும் ஒரு சர்வேல சொல்கிறாங்க. இந்த பழந்தின்னி வௌவால்களால் தான் இந்த நோய் தொற்று வந்து பன்றிகளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னும், இந்த நோய் தொற்று பன்றிகளுக்கு மட்டும் இல்லை, ஆடு, மாடு, குதிரை இந்த மாதிரி வந்துட்டு விலங்குகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஆனால் இந்த நோய் தொற்றுனால், அதாவது இந்த வைரஸ்னால், நிபா வைரஸ்னால அந்த விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஆனால் மனிதனுக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டு கடைசியில் மூளைக்காய்ச்சல் வரைக்கும் இறக்காத வாய்ப்பு இருக்குது. 75% இந்த நோய் தொற்று நிபா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா இறப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோய் தொற்று எப்படி வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தங்கள்லேருந்து இன்னொருத்தங்களுக்கு எப்படி போகுது, இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எங்கேருந்து உருவாச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். ரெண்டாவது, இப்போது இந்த நோய் தொற்று எப்படி வருது அப்படின்றத சொல்கிறேன். நிபா வைரஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிபா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட விலங்குகள்லேருந்தும், அதே மாதிரி நிபா வைரஸத்தை ஏற்பட்ட மனிதர்கள்லேருந்தும் இன்னொருத்தங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. விலங்குகள் அப்படின்னா விலங்குகளோட கழிவுகள், அதுக்கப்புறம் விலங்குகளோட எச்சங்கள், இதிலிருந்து சிறுநீர் இந்த மாதிரி இதிலிருந்து மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னா, மனிதர்களோட தும்மல், இருமல், அவங்கள தொடுறதுனால, அவங்களோட சிறுநீர்னால இன்னொருத்தங்களுக்கு பரவுது அப்படின்னா, விலங்குகள் வந்துட்டு கடித்த பழம், இந்த வௌவாலுக்கு அதிகமாக சாப்பிட்ற பனம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு பழம், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து திரும்ப மனிதர்களுக்கு அதிகமாக தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தேசிய சுகாதார மையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பழங்கள் நீங்கள் கடையிலேருந்து வாங்கினா தயவு செஞ்சு கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னும், இந்த வௌவால், அணில் இந்த மாதிரி கடித்த பழங்கள் எதையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, அதிக சாதாரணமாக ஒரு காய்ச்சல் மாதிரி ஆரம்பிக்கிற இந்த நோய், அதாவது நிபா வைரஸ், இது வெளி தெரியவே 3 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 3 வாரங்கள் கூட ஆகுமா, அப்படி நோய் தொற்று வெளியே தெரிகிற வரைக்கும்
இது வந்து சாதாரண காய்ச்சலாக தான் அறிகுறிகள் இருக்கும். அதுக்கப்புறம் கடினமான தலைவலி, உடல் வலி, அதுக்கப்புறம் கழுத்து வலி, அதுக்கப்புறம் வந்துட்டு வாந்தி, மயக்கம், மனநிலை வந்துட்டு கோளாறு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கோமா லெவலுக்கு கொண்டு போயிடுமா, கோமா லெவலுக்கு அதுக்கப்புறம் மூளை காய்ச்சல் ஏற்பட்டு மரணம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கும். இது இந்த நோய் தொற்று ஏற்களை காப்பாற்றவே முடியாது. இந்த நிபா வைரஸ்லேருந்து நம்மளை எப்படி காத்துக்கணும் அப்படின்றத நம்மளே சொன்ன நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கணும்னா விலங்குகளோட கழிவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். அதே மாதிரி விலங்குகளை வந்துட்டு அவங்களோட எச்சங்கள், அதுக்கப்புறம் மனிதர்களோட ஏற்கனவே இந்த நோய் தொற்று இருக்கிற மனிதர்களோட தொடுதல், அதுக்கப்புறம் தும்மல், இருமல், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிருந்து இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும். இதுதான் இந்த நோய் தொற்று வந்தவங்கள்டிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிற விஷயம். இந்த நோய் தொற்றுக்கு, நிபா வைரஸ்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி வழிமுறைகள் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி சாதாரண நீர்களை குடி, தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு காம்பாக்ட் ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே செக்யூர்டான ஏரியாக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு அந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த விஷயம் கேரளாவில் பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா பேசப்பட்டு வருது. நிறைய பேர் பதட்டமான மனநிலையில் இருக்காங்க. அதனால கேரள எல்லைகளான நம்மளோட தமிழக பகுதிகளில் தேனி, போடி, குமிளி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேரளாவோட கோவை எல்லை பகுதி, இந்த எல்லாம் நம்ம சுகாதாரத்துறையை வந்துட்டு முகாமிட்டு ஒவ்வொரு வாகனங்களையும் தணிக்கைக்குள்ள உட்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணி ஏதாவது நோய் தொற்று இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது நம்மளோட தலையை கடுமையாக நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழங்கள் வாங்கும்போது கழுவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உப்பு நீரில் கழுவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உடனடியாக இந்த காய்ச்சல், இந்த நோய் தொற்று, நான் சொன்ன அந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள். இந்த நோய் தொற்று வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நிறைய பேர்த்துல ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.